हेलो व्यूवर्स இன்னைக்கு வந்து லெசன் நம்பர் 1 வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்னங்கற லெசன்ல இருக்க புக் பேக் क्वेश्चन தான் பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து புக் பேக் क्वेश्चन எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம போய் பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா புக் பேக் क्वेश्चन வந்து பேஜ் நம்பர் 12ல இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க வெப்பநிலையினை அளப்பதற்கான எஸ்சி அளவுகுறி டேஷ் கொடுத்திருக்காங்க அதோட ஆன்சர் என்னன்னா கெல்வின் ஆப்ஷன் 4 இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க வெப்பநிலை மானியில் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம் என்ன ஆகுதுன்னா விரிவடைகிறது சோ ஆப்ஷன் 6 இருக்கு பாருங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन மனிதரின் சராசரி உடல் வெப்பநிலைன்னு கேட்டிருக்காங்க அதோட ஆன்சர் என்னன்னா 37 டிகிரி செல்சியஸ் ஆப்ஷன் ஆவணால இருக்கு நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க ஆய்வக வெப்பநிலை மானியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் அது டேஷ் னு கொடுத்திருக்காங்க அதோட ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஏல இருக்கு ஒரே சீராக விரிவடைய கூடியதுன்னு இருக்கு சோ அத நோட் பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ 5th ஒன் வரை பாருங்க கீழே உள்ளவற்றில் எந்த இணை தவறானதுன்னு கொடுத்திருக்காங்க அது எது தவறானதுன்னா ஆப்ஷன் ஈ பாருங்க +127 +400.15 இருக்கா சோ அத நோட் பண்ணி வெச்சுக்கோங்க ஓகே நோட் பண்ணிட்டீங்கனா அடுத்ததுக்கு போலாம் आयवक वेपनिलैमानि द्रव कन्नाडि वेपनिलैमानि आगुम नोट पण्णिच्चुकोंग द्रव कन्नाडि ओके इप्पो नम्म मुडिच्चाच्चु अडुत्तु पार्क्क पोरदु पोरुत्तुक पोरुत्तुक मुदल पारुंग मरुत्तुव वेपनिलैमानि इरुक्का அதல ஆப்ஷன் ஏ இருக்கு ஆப்ஷன் லாஸ்ட்ல இருக்கு பாருங்க உதறுதல் இருக்கு அத நோட் பண்ணிச்சுக்கோங்க உதறுதல் சாதாரண மனிதனின் உடல் வெப்பநிலை என்னவே 37 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வெப்பம்ங்கிறது ஒரு ஆற்றல் ஓகேங்களா நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் நீரின் உறைநிலை வந்து 0 டிகிரி செல்சியஸ் ஓகே நோட் பண்ணிட்டீங்கனா இந்த லெசன்ல அவ்வளவுதான் ஒன் வேர்ட் இருக்கு அடுத்த வீடியோல வந்து அடுத்த லெசன்ல இருக்க ஒன் வேர்ட் பார்க்கலாம் थैंक यू